படித்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வேலைவாய்ப்புக்காக அலைவதை தவிர்க்கவும் சுயமுயற்சியால் வாழ வழிவகை செய்யவும் மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு கடனுதவி அளித்து வருகிறது இன்று மதுரை மாவட்டத்தில் ஏராளமானோர் தொழில் முனைவோர்களாக முன்னேறியுள்ளனர் குறிப்பாக மத்திய அரசின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை உருவாக்கி சுய தொழில் தொடங்க கடனுதவி அளிக்கப்பட்டு வருகிறது இதில் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் மிகப்பெரிய கடன் மானிய திட்டமாக விளங்கி வருகிறது மேலும் இது சிறு தொழில்கள் மூலம் சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு மத்திய அரசின் கடனுதவி திட்டத்தினை மதுரை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் எண்ணற்றோருக்கு குறிப்பாக பெண்கள் பயன்பெற்று தொழில் முனைவோர்களாக உருவாகி உள்ளனர் என்கிறார் தமிழ்நாடு கிராம வங்கி மதுரை மாவட்ட ஒத்தக்கடை கிளை மேலாளர் விமல்ராஜ் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்காகவும் மற்றும் அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டுக்காகவும் இந்த கிராம வங்கி முக்கியமாக மூலக்கூறாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது தற்பொழுது நாங்கள் எங்கள் வங்கியின் மூலமாக சிறு குறு விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழில் சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் மத்திய அரசினால் வழங்கப்படுகிறதான பிஎம்இஜிபி லோன் மற்றும் யுவஇஜிபி லோன் மற்றும் நீட்ஸ் ஆகிய லோன்களை நாங்கள் எங்கள் வங்கியின் மூலமாகவும் எங்கள் கிளைகளின் மூலமாகவும் நாங்கள் கொடுத்து வருகிறோம் இதன் மூலமாக அநேக அநேக பெண்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண் தொழில் முனைவோர் பனை பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் கூட யுஒ ஸ்கீம் அந்த ஸ்கீம் வழியாக பயன்படுத்துவதான பிரேமாவதி அகர்பத்தி மற்றும் வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யக்கூடியதான தொழிலை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் படித்திருந்தும் தொழில் செய்திட தேவையான தகுதி இருந்தும் தொழில் துவங்கிட போதிய பொருளாதார வசதி இல்லாத நிலையில் இருந்த எனக்கு குறு சிறு மற்றும் தொழில்களுக்கு மத்திய அரசு வழங்கும் கடனுதவி திட்டம் பெரும் பயனுள்ளதாக இருந்தது என்கிறார் மதுரை சர்வேயர் காலனி பகுதியைச் சேர்ந்த பிரேமாவதி இவர் சிறிய முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்திட எண்ணி கடனுதவி திட்டத்திற்காக வங்கிகளை அணுகிய போது அவர்கள் மத்திய அரசின் கடனுதவி திட்டம் குறித்து எடுத்துக்கூறி அதன் எளிய வழிமுறைகளையும் விலக்கி கோரி கடனுதவிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தனர் என்கிறார் சாம்பிராணி தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து என்னென்னா நாங்கள் மூலிகை சாம்பிராணி போட்டுட்ருக்கோம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதாவது நார்மலாக இருக்க சாம்பிராணி காட்டிலும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே அப்படின்ட்டு மூலிகை சாம்பிராணி பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிஸ்னஸ் பண்ணுற இதுக்கு நான் யோசிச்சிட்ருக்கும்போது இங்கே நம்ம பேங்க்கில் வந்து பாண்டியன் குற்ற பேங்கில் நான் மேனேஜரை சந்தித்து நான் பேசினேன் அப்போ அவங்க வந்து எனக்கு லோன் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க சிறு குறு தொழில் பண்ணுறதுக்கான லோன் பற்றி எனக்கு விவரம் சொன்னாங்க அது என்னென்னா பிஎம்இஜிபி லோனுன்னு ஒன்று இருக்குது அது இந்த லோன் வாங்கினா என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொன்னாங்க அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டதில் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தற்போது பிரேமாவதி மதுரை மாவட்டம் சர்வேயர் காலனி பகுதியில் வாசனை மிகுந்த அதே நேரத்தில் உடலுக்கு கேடு விளைவிக்காத மூலிகை சாம்பிராணி தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் இதனால் அவரது பொருளாதாரம் உயர்ந்து வரும் நிலையில் மற்றவர்களுக்கும் வேலை அளிக்கும் நிலை உருவாகி உள்ளது மேலும் பெற்ற கடனை முறையாக செலுத்தும் நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து கடனுதவி மற்றும் சலுகைகள் கிடைக்கிறது என்கிறார் பிரேமாவதி இத்திட்டத்தில் தாம் கடனுதவி பெற்று முன்னேறியது போன்று பெண்கள் தங்களுக்கு தெரிந்த தொழில்களை செய்திட அரசின் கடனுதவி பெற்று தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்